பொன்னேரி அருகே வரதட்சணை கேட்டு கணவர் கொடுமைப்படுத்தியதாக கூறப்பட்ட நிலையில் இளம்பெண் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவருக்கும் வேணாடு பகுதியைச் சேர்ந்த சந்தியா என்பவருக்கும் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது சந்தியாவிடம் வரதட்சணை கேட்டு அவரது கணவர் அடித்து கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சந்தியா திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அக்கம் பக்கத்தினர் மூலம் காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது அங்கு சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனை வைத்தனர் தனது மகளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி அவரது கணவர் குன்றுவிட்டதாக பெண்ணின் பெற்றோர் காவல்துறையில் புகார் அளித்தனர் புகாரின் பெயரில் தலைமறைவான கணவன் பார்த்திபனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்